இதுதான் இவர் தான் சர்ஜன். இது இவரோட ஹார்ஸ் புசஃபெல்லஸ் எமகா எஃப்ஜி. இது என்னோடய பைக் ஹிமாலயன் அருவி. ஸோ இதுதான் எங்களோட ஹாஸ்டல். இவர் பத்தாலஜிஸ்ட் எக்ஸ்பல்ஸில் வச்சுருக்காரு. ஸோ இது ரீஜனல் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் இம்ஃபாலில். ஸோ இங்கேருந்து நாங்கள் குவாத்தி கிளம்புறோம். ஸோ ரூம்லாம் லாக் பண்ணிட்டு இங்கேருந்து இப்போ நான் கிளம்புறோம். ஸோ நாங்கள் எங்கேருந்து கிளம்புறோன்னா, இங்கே இம்ஃபால் வந்து சென்டர் ஆஃப் த மணிப்பூரில் இருக்குது. இது மயன்மார் பார்டரில் இருக்குது. இங்கேருந்து ஆக்சுவலாக குவாத்தி வந்து ஒரு 480 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு நாளில் போகலாம், பட் ஆனால் ரொம்ப டைம் ஆகும், மவுண்டன்ஸில் வேறு க்ராஸ் பண்ணோம். ஸோ அதனால் சென்டரில் ஒரு இடத்துல திமப்பூர்னு நாகாலாண்டில் இருக்குது, ஒரு பிளெயின் ஏரியா. ஸோ அங்கே வந்து அது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ், மேப்பில் 6 hours காமிக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து குவாத்தி ஒரு 280 கிலோமீட்டர்ஸ், மோஸ்ட்டாக பிளெயினாக தான் தெரியுது. அது 280 கிலோமீட்டர்ஸ் வந்தாலும் அது ஒரு 6 hours காமிக்குது. ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் இங்கேருந்து திமப்பூர், அதுக்கப்புறம் குவாத்தி. ஸோ குவாத்தி போயிட்டோன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் நார்த் ஈஸ்ட்டாக க்ராஸ் பண்ணிட்ட மாதிரி தான். இதுக்கப்புறம் லாங் வே இருக்குது. இங்கேருந்து அப்படியே க்ராஸ் பண்ணி மேலே இவ்வளோ தூரம் லடாக் வரைக்கும் போனோம். பட் ஃபஸ்ட்டு நம்ம நார்த் ஈஸ்ட்டை க்ராஸ் பண்ணோம். என் கூட வந்தவங்க முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறேன். மத்தியானம் தினம் கிளம்புறதான்றதுனால, இம்ஃபால் ஒரு சின்ன சிட்டியாக இருந்தாலும் பாருங்கள் பயங்கரமாக டிராஃபிக்லாம் இருக்குது, பெரிய சிட்டி தான் போல். இதுதான் இம்ஃபால்லேருந்து நாகாலாண்ட் போகிற ரோடு. இந்த ரோடை தாண்டி தான் ஆக்சுவலாக மணிப்பூர் ரோட்டை தாண்டி நாகாலாண்ட் போனோம். இதுவும் நல்லா தான் இருக்கும், ஒரு மாதிரி அழகாக. ஸோ இந்த ரோட்டில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்லேருந்து நாகாலாண்ட் போகும்போது இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு வரும். இதுதான் ரொம்ப பியூட்டி, மேபி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோட்ஸ் இன் மணிப்பூர். ரெண்டு பக்கமும் ஃபீல்ட்ஸ் இருக்கும், ரெண்டு பக்கமும் மவுண்டன்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக ரோடு ஸ்ட்ரைட்டாக யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக இங்கே கோயிமாவுக்கு வந்திருக்கோம். கோயிமா வந்து இதுதான் கோயிமா. கோயிமா இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஹில்லி டவுன். ஸோ நான் கூட பெருசாக எதுவும் டெவலப்மெண்ட்லாம் இல்லாமல் ஏதோ சின்னதாக இருக்கும்னு நினச்சா பயங்கரமாக இருக்குது கோயிமா. ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயிமா திமப்பூர் வரைக்கும் ரோடு வந்து மணிப்பூரில் ரோடு நல்லாயிருக்கும். மணிப்பூர் டு திமப்பூர் வந்து ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. மேபி அது வாண்டடாக வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி வெளியூர்காரவங்களாம் உள்ளே வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வெளியிலேருந்து உள்ள ரோடு மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, தெரியல. பட் இதுதான் கோயிமா ஹில்லி டவுன். இங்கேருந்து இப்போ கிளம்பி ஒரு வழியாக மேப்பில் எங்களுக்கு முன்னாடி போனவங்களை எப்படியோ போய் பிடிச்சிட்டேன். இங்கே தான் இருக்குது அவங்க பைக்கு. ஸோ ஒரு வழியாக திமப்பூர் வந்தாச்சு. எக்ஸாக்டாக 6 hours ஆச்சு மணிப்பூர்லேருந்து இம்ஃபால்லேருந்து திமப்பூர் வர. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் செடார்னு. பட் ஆனால் 2500-1800 இருந்தாலும் 3 பேருக்கு வந்து ரூம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் திமப்பூரும் ஒரு நாகாலாண்ட்லாம் ரொம்ப டெவலப் ஆகாத நினச்சா இந்த ஊரை பார்த்தா ஒரு சென்னை ஃபீலிங் வருது. பாருங்கள் கேஎஃப்சிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பயங்கர டெவலப்மெண்ட்டாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல்லே சாப்பிட்டு இதுக்கப்புறம் இனிமே ஃபுல்லாக பிரெட் ஆம்லெட் தான் போல். ஏதோ ஒரு பிரெட் ஆம்லெட், காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் குவாத்தி கிளம்புறோம். பாரு ஃப்ளைஓவர்லாம் இருக்குது, உண்மையிலே பெரிய ஊர் தான் போல் திமப்பூர். இது ஆக்சுவலாக நாகாலாண்டோட பார்டர், நாகாலாண்ட் அசாம் பார்டர். ஸோ கிட்டத்தட்ட ஆக்சுவலாக ஹில்ஸ்லாம் க்ராஸ் பண்ணிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ரோட்ஸ்லாம் கர்வியாக இருக்குது, பட் இருந்தாலும் க்ரீனாக ப்ளசண்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. சில ரோட்ஸ்லாம் இந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக 100 போகிற மாதிரி கூட இருக்குது. ஸோ நாங்கள் 2 மணி நேரம் ஓட்டினாலே கண்டிப்பாக நிறுத்திடுவோம் டீ குடிக்க. எப்படி ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு போகிறதில்ல, இது ஏதோ ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாம், பேர்லாம் தெரியல. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது, அங்கே ஒரு நிறுத்திட்டு சும்மா காத்தோம். நாங்கள் போகிற அன்னைக்கு இப்போ செம மழை வேறு. பட் ஆனால் நாங்கள் ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரெயின் கோட் மட்டும் இல்லை, பேகுக்கும் ரெயின் கோட்டு, எல்லாத்துக்கும் ரெயின் கோட் வச்சுருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக மண் மழை நம்ம கண்ணிலேருந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் ரொம்ப தூரம் போகிறப்போ மழையே இருக்காது. பட் ஆனால் இந்த ரோட்டில் நடுவில் இது ஏதோ ஃபாரஸ்ட் காரிடாராம், இதுவும் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட்டாக எலிஃபண்ட் கிராசிங் காரிடோர் அப்படின்லாம் போட்டிருக்காங்க.
அதுக்குள்ளே மறுபடியும் எங்களுக்கு டீ பிரேக் டைம் வந்துச்சு. போய் டீ குடிக்க வேண்டியது தான். ஒரு வழியாக குவாத்திக்கு வந்துட்டோம். ஸோ திமப்பூர் டு குவாத்தியும் அப்ராக்சிமேட்டாக 6 hours தான் ஆச்சு. இங்கே கிபன்ஸ் அப்படின்ற ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே ஏசி ரூமே ஆக்சுவலாக ஒரு 400 rupees தான், பட் ஆனால் டார்மெட்ரி ரூம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக இருந்துச்சு. இந்த நாய் இருக்குல்ல, இந்த நாய் தான் என்னோடய ஷூவை கவிட்டு போயிடுச்சு. கவிட்டு போய் இதை கூட சண்டை போட்டு ஒரு வழியாக பிடுங்கிட்டோம்ல நாய்கிட்ட இந்த ஷூவை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் 1 குவாத்தி ரீச் பண்ணியாச்சு. அதை நாங்கள் பிரியாணி வாங்கி செலப்ரேட் பண்ணுறோம், பிரியாணி பை கிலோ ஒன்று. ஸோ பிரியாணி செமையாக இருந்துச்சு, ஹைதராபாதி பிரியாணி. பார்ப்போம்.